பிரியனான ஒரு படம் அவர் கூட சேர்ந்து பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஒரு 8 நாள் இந்த 10 நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் வந்து ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிட்டு நான் 8 வருஷம் அசைவம் சாப்பிட்ல, நான்வெஜ் சாப்பிட்ல. என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிட்றியா நீ, என்ன ஒரு வார்த்தை உரிமையாக சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்லேருந்து எடுத்து என்னை சாப்பிட வச்சார். நீ நடிக்கிற, உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் நீ வேறு ஏதாவது வேண்டுதல் வேறு ஏதாவது விட்டுக்கோ, நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவரே அவர் பிளேட்லேருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டார். ஒரு ஒரு நாள் அவன் அப்படி பார்த்துக்கிட்டாரு. டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவார். ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட அதே மாதிரி சொல்லுவார். 8 நாளும் அவரை நான் வந்து பிரமிச்சு தான் பார்த்துருக்கேன். உச்ச நட்சத்திரமாக, நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமாக இருப்பாங்க, விலகி இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் வந்து பக்கத்தில் வச்சுப்பார். எல்லாத்தையும் வந்து எப்போ வேணாலும் அவரை கிட்டே போய் பேசலாம். அவர் அணுகிறது வந்து சிரமமே கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் பேசலாம் அவர் கூட. கார்கில் ஃபங்க்ஷன் போனதாகட்டும், மலேசியா சிங்கப்பூரில் கலை நிகழ்ச்சி போனதாகட்டும், ஒரு ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள், அவரோட துணிச்செல்லாம் பார்த்து வந்து அசந்து தான் போயிருக்கேன் நான். அவர் மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்காந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறையா இருக்கு. இன்னொருத்தர் கிடையாது அவர் மாதிரி, இன்னொருத்தர் கிடையாது. இறுதி அஞ்சலியில் அவர் கூட நான் அவரை பார்க்க முடியல, அவர் முகத்தை பார்க்க முடியலங்கிறது வந்து எனக்கெல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான். அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பெரியவங்களை இழக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு துயரமான விஷயம். அண்ணனோட இழப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கும், அவங்களோட சொந்தங்களுக்கும், தொண்டர்களுக்கும், எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எப்பவுமே அவரோட நினைவில் இருப்போம். அவரோட எல்லா பதிவுகளையும், அவரோட அழகான பதிவுகள், அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அந்த மெமரிஸில் வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பார்க்காத அரிய காணொலியெலாம் இப்போ மறுபடியும் பார்க்க முடியுது. அவர் செஞ்ச விஷயங்கள், பேசின விஷயங்கள், அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டுருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதில் சந்தோஷம்தான். எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு பெறுங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அவருக்கான மரியாதையை நிஜமா செஞ்சாகணும்.